வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக நாளை 6 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் மழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சற்று முன்பு ஊடகத்தளத்துக்கு வந்து செய்தி குறிப்பாக வெளியிட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரண முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மோகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தளத்துக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லி கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தளத்துக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தளத்துக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ டோட்டலாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி. அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி நாம் பார்த்தோம். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை தொடர்வதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை தொடர்வதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை தொடர்வதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தி, திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக திருப்பத்தூரிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது திருப்பத்தூரிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்வதால் ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்வதால் 2 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததை பார்த்தும் தொடர்ந்து தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் குடியாத்தம்படு
நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரசேகர் நம்முடன் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யுங்க. முக்கிய பிரதான சாலைகளான காஞ்சிபுரம் முத்துரம் சாலை மூடப்பட்டுள்ளது. மேலும் வாலாஜபாத்தில் இருந்து சாலவாக்கம் செல்லும் முக்கிய பிரதான சாலைகளும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆற்றங்கரையோடு உள்ள அனைத்து மக்களுக்கும் தற்போது இந்த வெள்ளப்பாய எச்சரிக்கையானது தற்போது விடப்பட்டுள்ளது. அந்த ஆற்றங்கரையோடு உள்ள பல பகுதியில் வந்து வெள்ளம் சூழ்ந்து தற்போது தேசிய பேரிடர் மீட்பு மூலமாக தற்போது அதிகமான ஒரு 10க்கும் மேற்பட்ட உள்ளே சிக்கி கொண்ட நபர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முக்கிய பள்ளி மற்றும் கல்லூரி கோயில்களில் வந்து தண்ணீர் சூழ்ந்துள்ள காரணமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆசி அவர்கள் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்து இது தற்போது நாளை விடுவிப்பு என்பது விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளியில் உள்ள தற்போது அதில் இருக்கும் நீரை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து நகராட்சி நிர்வாகமும் அந்த பெருவுற்றியாளர்களும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் வெங்கடேஷ் நம்முடன் இணைகிறார். வெங்கடேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது வந்து பாலா, தற்பொழுது வடகிழக்கு பருவமழையானது தற்பொழுது முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து அதிக மழை வந்து பெய்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக அதிகமான கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரசேகர் நம்முடன் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் முக்கிய ஆறுகளான பாலாறு மற்றும் தையாறுகளில் வெள்ளம் பெருக்கெட்டு ஓடுகிறது. பாலாற்றில் தற்போது 1 லட்சத்துக்கும் நதிக்கு மேல தண்ணீர் வந்து தற்போது சேர்த்து விட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சுமார் 30 மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை. முக்கிய பிரதான சாலைகளான காஞ்சிபுரம் முத்துரம் ஒரு சாலை மூடப்பட்டுள்ளது. மேலும் வாலாஜபாத்தில் இருந்து சாலவாக்கம் செல்லும் முக்கிய பிரதான சாலைகளும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆற்றங்கரையோடு உள்ள அனைத்து மக்களுக்கும் தற்போது இந்த வெள்ளப்பாய எச்சரிக்கையானது தற்போது விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை தொடர்வதால் கனமழை காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்வதால் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மழை தொடர்வதால் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை தொடர்வதால் கனமழை காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்வதால் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மழை தொடர்வதால் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.